கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டு ஃபுட் பிளாகர்ஸ் கூட வந்து ஃபஸ்ட் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி தான் நம்ம ஒரு ஃபுட் பிளாகிங் சேனல் கட் பண்ணி ஐயோ இவர் கூட சேர்ந்து வச்சுக்கோங்க நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டார். இவர் வீடியோவில் நான் ஒன்று வந்திருப்பேன், அங்கே போய் பாருங்கள். அவர் நான் செஞ்சிருப்பேன். இப்போ அவர் என்னை செய்கிறாராமா, திருப்பி பழி வாங்குறாராமா. நம்ம ஆடியன்ஸ் தெரியும் என்னை பற்றி. போய் நீங்கள் கேமரா கொடுப்பா. பாய் கைஸ், நான் உங்களை அவர் வந்தோன்னு பார்க்குறேன். விச பூச்சி நம்பாதீங்க இவரை. நாம் கண்ணன் இருக்கார் தெரியுமா? ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், அண்ட் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கார். யார் எல்லாம் உங்களுக்கே தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய விஐபியான விஐபி வீட்டில் இருக்கோம். அண்ட் இவரை பார்க்காத ஆளே கிடையாது யூடியூப்பில். கம் ஆன் மிஸ்டர், வாங்க தலை வாங்க. இவர் ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் பார்க்கறது மட்டும் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், தெரியுதா? த லெஜண்ட், த லெஜண்ட், லெஜண்ட் தான் நம்ம பார்க்க வாங்க. ராம்கண்ணன், ராம்கண்ணன் வீட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக இருக்கும். கண்ணன் சொல்லுங்கள் உங்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை. என்னை பற்றியா? ரொம்ப நடிக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும் உங்கள் சேனலை பற்றி. நல்ல பிரியாணியை வச்சு முழக்க முழக்க முழக்கன்னு மூணு மணி ரெண்டு மணின்னு சாப்பிட்ற ஆள். இன்றைக்கி அவனை அதே மாதிரி தான் கூட்டிகிட்டு போக போகிறான். மணி வந்து 1:15 ஆகுது மிட் நைட்டில். ஸோ ஒரு 2:00 வந்து சூடாக இட்லி பொங்கல் பிரியாணி இப்படிலாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒன்று இருக்குது. இந்த ஃபுட் பிளாகர்ஸ் கூட சேர்ந்தாலே இதே மாதிரி தான். 2 மணிக்கு எந்திரிச்சு வாங்க. வந்து எதுவும் சாப்பிட மாட்டார். களி, கஞ்சி, கம்பு அது மாதிரி தான் சாப்பிடுவார். இல்லை இல்லை, சொல்கிறேன், வேறு எதுவுமே தொட மாட்டார். இந்த ஃபுட் பிளாகர்ஸ் கூட சேர்ந்தாலும் ரைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு வா, இந்த கடையில் போய் இட்லி இருக்கும். 3 மணி ஆனால் பிரியாணி. அந்த மாதிரி நல்லா க்ரியேட்டிவான கண்டென்ட்டை இந்த உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறது இந்த ஃபுட் பிளாகர்ஸ்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ சாப்பிட்டு மக்களுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். வாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து DLF IT பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் போக போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக இன்னொருத்தர் வராரு. ஆமாம், இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராரு. அவர் தான், அவரையும் நம்ம மீட் பண்ண போகிறோம். நாங்கள் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் திருப்பி போய் ஒரு வீடியோவில் நம்ம சேனல் வீடியோவில் அவர் ஃபஸ்ட்டு வராரு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. அண்ட் அதே மாதிரி ராம்கண்ணன் கூட சேர்ந்தும் பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் இதுக்கு எல்லாருக்குமே ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி நான் ராம்கண்ணன் அவர் யார் இந்த அவர்னு வாங்க நேரில் போய் பார்ப்போம். கமான், லெட்ஸ் கோ பாடி. ஒரு எலிக்கதை இருக்கு, போக போக சொல்றேன் வாங்க. கைஸ் இப்பயுமே குப்பை தொட்டியாச்சு, இப்பயுமே குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடுங்க. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம ராம் வீட்டு பக்கத்துலாம் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓ நைஸ் ராம், நல்லா இருக்குல்ல நைட் நேரம், செம்மையா இருக்குல்ல. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ராமன் அவர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். அண்ட் சென்னையில் மழை செம்மையாக போயிடல ப்ரோ, இப்படி இருக்குது மழை, நல்லா இருக்குது, ஆசமாக இருக்குது. அவருக்கு என்ன பயம்னா அவர் வீட்டு பக்கத்தில் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். யாராச்சும் பார்த்து வந்துட்டிங்கன்னா ஃபேன்ஸ் தொல்லலை, அதுதான் பயப்படுறார். அண்ட் வாங்க நம்ம கார் நிற்கிது, கிளம்பலாம், டைம் ஆச்சு. வெல்கம் வெல்கம் டு த பேரடைஸ் ஆஃப் சரத் பாலசுப்ரமணியன். இதான் நம்ம சென்னைக்கு வந்து அந்த கார் தான் நம்மளுக்கு. ஏ ஸ்டார், உங்களை அன்புடன் வரவேற்கிறது, வாங்க. சும்மா சூப்பர் ஸ்டார் அஜித், சும்மா அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஓட்டுற மாதிரி ஓட்டுவேன் நைட் நேரத்தில் மட்ராஸில். நீதானே அந்த ஒரு பாட்டி சாப்பிடுச்சு? யோ, நானும் எந்த பாட்டியும் சாப்பிடுச்சது இல்லை. அதே மாதிரி மறக்காமல் சீட் பெல்ட்டை போட்டுருங்க சரியா? கால விட்டு அது நான் கிடையாது. இன்றும் அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் சரத் பாலா. நான் உன்னை ஒன்றும் பண்ணல ப்ளீஸ், கரெக்டாக ப்ளீஸ். ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? ஆ, நாய் துரத்துதுங்க நைட்டு பைக்கில் வரலாம், இவ்வளோ பயப்படுவான் தெரியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் வைப்பர் பார்த்தீங்கன்னா அங்கே உடஞ்சிருக்கு. அதனால தான் நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா வைப்பர் ஒன்று மேலே தூக்கியிருக்கேன்னு. அந்த இது ஒன்று போயிருச்சு, அதனால தான் மேலே தூக்கிருக்கேன். ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அது ரொம்ப அதனால தான். அது ஒன்று புது மாடலுக்காரம் மேலே வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு பாங்க நம்ம பசங்க. அது உடஞ்சனால ஒன்று மேலே வச்சிருக்கேன், ஒன்று கீழே வச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சொல்லி அவங்க வயசு ராம்கண்ணன் கூட நம்ம காரில் போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட்டை நான் நினைக்கிறேன். இப்படி ராம்கண்ணன் நீ இவ்வளோ பெரிய யூடியூபரு, புரியுது புரியுது. எலிக்கு
ஓகேவா, எடுக்க போயிருந்தேங்க. அப்போ என்னாச்சுன்னா திங்ஸ்லாம் கொஞ்சம் மழை திங்ஸ் என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வீட்டில் இல்லை, ஸோ வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்களை வெளியே வச்சுருந்தோம். ஆ சொல்லுங்க கதையா. ஸோ என்னாச்சுன்னா சிரிக்காமல் கதையை சொல்லியா இருந்தோம், எலி வந்து சட்டை வந்துச்சு. நானு ஐயோ அம்மா நான் கத்திட்டு அதே இடத்துல நின்றுட்டேன், திரும்பி பார்க்குறேன் 50 கிலோமீட்டர் அந்த கூட நின்றுருக்கேன். எலி காலியில கடிச்சா ஊசி, எலிக்கு எலி கடிக்கு மருந்து கிடையாது தெரியுமா இல்லையா? சாமி இதெல்லாம் சரியா நடி தலைவர் இருக்கு, சமாளிச்சுட்டே கொடுத்துட்டு வலிச்சு லைட்டா கால் அடிச்சுட்டேன், பரவாயில்ல வலிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா, ஒருத்தர் இம்பார்ட்டண்டான பர்சன் ஒருத்தர் வரார்னு, அவர் தான் அவருக்காக வெயிட்டிங். நம்ம கடையில் எல்லாமே வந்துடுச்சு. இது இங்கேனா டிஎல்எஃப் வாசல் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் நைட் நிற்கிறாங்கன்னு. இதே எனக்கு இதை பார்க்குறப்ப என்னோடய நைட் ஷிஃப்ட் காலங்கள் தான் ஞாபகம் வருது. அது வந்து நேரம் ப்ரோ, நைட் ஷிஃப்ட் மாதிரி ஒரு கொடுமையானது இதுவுமே கிடையாது. ஏண்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நைட்டில் நைட்டு தான் நல்லாயிருக்கும். சரி நைட் ஒரு ரைமிங்கான சொல்லான்னு நினச்சேன். நைட் ஷிஃப்ட்டில் நைட்லாம் அது வந்து இப்போ ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப கஷ்டம். காலைல கண் எரியும். பர்சனலாக நல்லா 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால சொல்கிறேன் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. சம்பளம் வாங்குறத கூட கேள்விப்பட்டேன். நோ கமெண்ட்ஸ். ஏ வெளியே சொன்ன இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்தா இன்கம் டேக்ஸ்னா என்ன போது காமெடி ஃபெலோ. சன் 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 டிவியில் 1.5 கோடி, விஜய் டிவியில் 4.5 கோடி, விகே நியூஸில் 10 கோடி வாங்கிட்டு இல்லையா? அப்புறம் சொல்கிறேன் நம்ம இந்த கடை பற்றிலாம் சொல்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே டிஎல்எஃப்ல வேலை பார்க்குறோன்னா வந்து வெளியே தோசை சாப்பிட்டு போகும் சரியா? அண்ணன் சமோசா விக்க வந்துட்டு இருக்கா இல்லை 5 மணிக்கு. யூடியூபர் பஸ் 50 இதுக்கு கோடி யூஸ் பண்ணால் 50% இந்த கட்டுக்கள் இல்லை செருப்பால் அடிப்பான். ஹாய் மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க வாங்க இங்கே இர்ஃபான். என்ன இர்ஃபான்? ஹாய் இர்ஃபான். ஹலோ. நோ ப்ராப்ளம். ஹாய் இர்ஃபான், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்க்கல, ரெண்டு பேரும் கேமரா கேமரா. ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருந்த ஒரு ஆள் வந்துட்டார். வாங்க இர்ஃபான். ஹே ஹலோ ஹாய். அண்ட் வாங்க ராமகண்ணன், இங்கே அப்படியே நைஸ் எஸ்கே பார்க்குறேன். அப்படியே சும்மா அப்படியே பில்டப் விடுறாரு, அப்படியே ஓவர வரப்ப காரில் கலாய்ச்சிட்டு வர இடத்துல ஓவரா பண்ணுறாரு. கேளுங்க என்னென்னு சொல்லிட்டு கைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேன் இர்ஃபான் கூட வீடியோ போனேன், இர்ஃபானை பாருங்கன்னா. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம், பட் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இர்ஃபான் வீடியோ எடுக்க போகிறாரு, நம்ம சும்மா அப்படியே பேக்கில் அங்கே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் காமிக்கிறேன். வாங்கியாச்சு. நாங்க இப்ப நிக்கிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க மிஸ்டர், சொல்லுங்க. ரொம்ப நேரமா காசு எடுக்க ட்ரை பண்ற அந்த மாதிரி ஏடிஎம் குள்ள இருக்கோம். மழை இருக்கிறனால வந்து எங்களால இப்ப வேற வழி இல்லாம நாங்க ஏடிஎம் சாப்பாடுக்கு வந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல இடம், உட்காந்து சாப்பிட்லாம். பட் ஏசி மட்டும் இல்லாத ஒரு குறையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைக்கிறோம். சேர் போடலாம். ஓகே கொடுத்தது ஒரு ஓசியில் உள்ள வாங்க சாப்பிட்லாம், எல்லாம் ரெடியாக இருக்கும் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாமே ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி 2 மணிக்கு வந்து நல்ல சாப்பாடு. அண்ட் அதே மாதிரி பொங்கல், பொங்கலை பற்றி சொல்லி பார்த்தோம். பொங்கல் ரொம்ப அருமையான பொங்கல், அருமையான பொங்கல். அவட்டு கொலை கொலை கலகல ரொம்ப நைஸாக இருந்துச்சு. நெய் தூக்கலாம் இருந்தது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மறக்காம போய் பாருங்க இர்ஃபானோட சேனல்ல. அண்ட் எல்லாரும் பார்த்து தான் இருப்பீங்க நினைக்கிறேன். இட்ஸ் சோ நைஸ். ஓவரால் நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பூரி இருக்குது, இன்னும் ஊட்ட முடியலையா? வாங்க ஆ கைஸ், பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு இப்போ தான் இர்ஃபான் கூட எடுத்தோம். அண்ட் ராம் கண்டிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பர் இருந்துச்சு. அப்பா நைட்டு ஒரு 2 மணிக்கெலாம் இட்ஸ் சூப்பர். கண்டிப்பாக 1:00 கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். 1:00 டு காலையில் 5:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நானும் நிறைய நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்து போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரியாணியெலாம் 3 மணிக்கு கேட்கும். பிரியாணியெல்லாம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னா அது சென்டரான இடம்.
டிஎல்எஃப்ஓட வாசலுங்க உங்களுக்கு லொகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இது பண்ண தேவையில்லை. அப்பா எப்பா நோட்லாம் எடுத்தோம். அண்டு இப்படி மாசாக இருந்துச்சா சாப்பாடுலாம்? மாசு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்காங்க. நைட்டு 3 மணி ஆச்சு, எல்லாம் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். என்னன்னு தெரில. வாங்க இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஆ, நல்ல நல்ல கிளைமேட்டு, ஒரு டீ. ஏ வேற மாதிரி. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் டீ ஆறி போயிருந்துச்சுனா ஷூட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்தாச்சா இல்லையா? சாப்பிடலாமா? இந்த இதனோட கம்ம. என்னையோ செஞ்சாங்க, இப்ப கொண்டா நான் அவங்க இந்த டீ மேட்ருக்கு மாட்டிக்கிட்டாங்க. நைஸ் டீ, நல்லா இருக்கு. ஒலிம்பியாவா? இந்த இதுலப்பா பெரிய பெரிய ஐடி ஆளுக்கெல்லாம் இங்கே தான் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கம்பெனியாக இருக்கும் சார். நானும் அதெல்லாம் வேலை விட்டு 1 வருஷம் ஆச்சு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்குலாம் தான். ஆமாம் கைஸ், இட் வாஸ் அன் ஆசம் நைட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு செம்ம காமெடி. மூணு பேரையும் ரெண்டு பேரையும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இட் வாஸ் ஸோ நைஸ். யூடியூபர்ஸாக எல்லாம் சூப்பராக இருந்தோம். அண்ட் எனி திங் இர்ஃபான் என்ன சொல்லணும்னா? ஆசம் நைஸ். ஆசம் நைட். செம்ம பண்ணு. ஆமாம் பண்ணு. ஹாப்பி நைட்டு. ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டோம், விளாண்டுக்கிட்டு இருந்தோம். டீ குடிச்சோம், விளாண்டுட்டு இருந்தோம். வடை சாப்பிட்டோம், விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இங்கே வந்து கேமரா மணி விளாண்டுட்டு தான் இருக்கோம். இதுதான் இன்னைக்கு பண்ணது நாங்கள். இதுதான் ஹாப்பி ஹாப்பி. அண்ட் கைஸ், இது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இர்ஃபான் எல்லாரும் பார்த்துருப்பேன். இருந்தாலும் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்காடி இப்போ இர்ஃபான் சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஃபுட் பிளாக்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அனோ எஸ் ராம்கண்ணன் சேனலில் போய் பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் கைஸ், ஆசம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சரியான காமெடியாக போச்சு எங்களுக்கு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுன். எல்லா லிங்க்கும் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துருங்க. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கும், எல்லாருக்குமே காசு கொடுத்துருங்க. ஓகேவா? பை டொனேஷன். பை 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 ப